ஹரஹரநமபார்வதீபதஜே ஹரஹர மகாதேவ. ஜன்னாருடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யதபணஸ்கந்தேந்திரநந்தியாதய பிராச்சீனா குரவோபி யஸ்ய கருணா லேசாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலம் கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநலினம் சித்தே சிவம் குர்மஹே. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நம. நவகிரகேபியோ நம. பேரன்பு சார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மங்களகரமான விகாரி வருடம் பங்குனி மாதம் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலாபலன்கள் கோச்சார ரீதியாக, நல்லா புரிஞ்சுக்கணும், கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலாபலன்கள். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் துளாராசி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மங்களகரமான விகாரி வருடம் பங்குனி மாதம் இந்த 2020 ஆண்டு தங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள், நன்மை தீமைகள், சந்திராஷ்டம தினங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதிர்ஷ்ட வண்ணங்கள் இவையெல்லாம் பற்றி பார்க்குறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிநாதரான சுக்கர பகவானை பிரார்த்தனை செய்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சுக்கிரமூர்த்தி, சுப மிக ஈவாய், வக்கிரம் இன்றி வர மிகத் தருவாய், வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளே. அடியார்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பெருங்கருணையினாலே இந்த மாத ராசி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 9 இடத்துல ராகு, மிகச் சிறப்பான நன்மையை தரக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். புதனுடைய வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாடு யோகங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டினர் மூலமாக நன்மை, அங்கிருந்து இங்கே வரக்கூடியவர்கள் மூலமாக நமக்கு நன்மை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கு நன்மை, அந்நிய செலாவணி இதெல்லாம் நன்மை ஏற்படும், பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். இந்த விசா கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல, இதெல்லாம் இந்த மாதிரி தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இந்த மாதத்தில் சீராகும், சாதகமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் விளங்குது. ராசிக்கு 3 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குருவடியினுடைய வீட்டில் பார்த்தோம்னால் குரு உச்சம், ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் லாபம், தனவரவு திருப்திகரமாக இருக்கும், கல்வித்துறை சிறந்து விளங்கும், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கலாம், மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுடைய மருத்துவ செலவுகள் விலகும். அதே இடத்துல சனி, கேது, செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பூமி வாங்கலாம், நிரந்தரமான பிஸ்னஸ் செய்யலாம், நிரந்தரமான வைப்பு நிதி வைக்கலாம், மனை வீடு, விவசாய நிலம் இதெல்லாம் வாங்கலாம், விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நன்மை, பழைய கோர்ட் கேஸ் வம்பு வழக்கெல்லாம் நிவர்த்தியாகும், தாயார் உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனை வந்து போகும், மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு வரலாம். 5 இடத்துல புதன் சஞ்சரிக்கிறது மிகச்சிறப்பான யோகம், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று புதன் அதில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள், பித்ருராஜ்ய சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பு, மருத்துவத்துறையில் யார் இருந்தாலும் டாக்டர்ஸ், நர்ஸு இந்த மாதிரி எல்லாருமே, ஆல் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே சிறப்பான யோகம் இந்த மாதத்தில் உண்டு. 6 இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இருதய சம்பந்தமான நோய் சில பேருக்கு வரலாம், கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, கவர்மெண்டில் லோன் கேட்டிருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், புதிய எதிரிகள் உருவாவார்கள், தகப்பனாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை, மருத்துவ செலவுகள் வரலாம். 7 இடம் களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல களத்திரக்காரகனே சுக்கரனே அங்கே இருக்கிறதுனால திருமண பேச்சு கைகூடும், பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள், தம்பதிகள் அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், இன்பச் சுற்றுலாக்கள் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு உண்டாகும், தனவரவு பொருளாதாரமும் அதில் கிடைக்கும். பொதுவாக துளாராசி அப்படின்னு எடுத்துட்டால்
மிக சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல ராசியாக இந்த மாதம் விளங்குது. அதில் தங்களுக்கு 100%க்கு 90% நன்மைகள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் 90% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 80% நன்மைகள், சுய தொழில் வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக விளங்குது. துளாராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், மங்களகரமான விகாரி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 5:52 முதல் பங்குனி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை இரவு 2:23 வரை சஞ்சரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இந்த பங்குனி மாதத்தில் துளாராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பார்த்தோம்னால் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தோம்னால் 9, 7. அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தோம்னால் கிழக்கு தெற்கு. தாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் திருப்பதி வெங்கடாஜலபதி, பத்மாவதி சமேத வெங்கடாஜலபதி. எனவே பத்மாவதி சமேத வெங்கடாஜலபதியை இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்க ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோசார ரீதியாக இருக்கக்கூடிய பலாபலன்கள். ஏன் அந்த கோச்சாரம் அப்படின்னு சொன்னால், கோன்னா கிரகங்கள், சாரம்னா நகருதல். பொதுவாக 12 ராசிகள்லேயும் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் பெயர்ச்சியாகி சாரம்னா நகருதல் தான் பெயர்ச்சின்னு சொல்கிறோம். பெயர்பட்ட அந்த பெயர்ச்சியாகப்பட்டது மாறி மாறி வரும் பொழுது அதனுடைய பலாபலன்கள் மாறும். இது பொது பலன், அதனால் இது 100%க்கு 100% நமக்கு கரெக்டாக சூட் ஆகுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு 25% எடுத்துக்கலாம். இது போக மீதி 75% அவரவர்கள் சொந்த ஜாதகம், இந்த ஜாதக கட்டம், அதில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள், இதெல்லாம் வைத்துத்தான் அவர்களுக்கு சரியான ஒரு பலன்களை கூற முடியும். எனவே இது பொது பலன், எனக்கு நடந்துச்சு உங்களுக்கு நடக்கலை, நான் அதே ராசி தான் அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம். அவரவர்கள் ராசி பலன்கள், ஜாதகங்கள், எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், இதெல்லாம் பார்க்கணும்னா அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும். அப்படி பார்க்க விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய தொலைபேசி என்ன, நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை நீங்கள் தொடர்பு கொண்டு நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயோ அனுப்பிச்சி விட்டுட்டு அதற்குண்டான கட்டணம் என்னங்கிறத சொல்லுவேன். அதை நீங்கள் செலுத்தி ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9865098370, 98650, 98370. இது என்னுடைய தொலைபேசி எண். எனவே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள், ஜோதிட சந்தேகங்கள், ஆன்மீக விஷயங்கள், ஜாதகம் பார்க்கிறது, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அடியேனை தொடர்பு கொண்டு தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் பரிகாரங்களை செய்து சிறப்பாக வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து தொடர்ந்து நாம் இந்த பங்குனி மாதத்திற்குண்டான 12 ராசிக்குண்டான பலாபலன்களை காண்போம். நன்றி. மேலும் ஜோதிட சந்தேகம், ஆன்மீக சந்தேகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், பரிகாரங்கள், ஜாதகம் பார்ப்பது, இது போன்றதெல்லாம் நடத்திகிட்டு இருக்கோம். எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் தினபலன், அன்றாட ராசி பலன், 12 ராசிக்குன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனிப்பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், இந்த மாதிரி என்னென்ன உண்டோ, மக்களுக்கு என்னென்ன தெரியணுமோ தேவையோ முன்கூட்டியே நாங்கள் அதை தெரிவிச்சுட்டா அவங்க அதிலிருந்து அதில் தப்பிச்சுப்பாங்க, அதிலிருந்து பாதிக்கப்படுற ராசிக்காரர்கள் விடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கள் தொலைக்காட்சியின் நண்பர்கள் மூலமாக, எங்களுடைய குழு மூலமாக நாங்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு, எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் நன்றாக இருந்து நாங்களும் நன்றாக இருக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வணங்கி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.